கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் என்ன செய்தார்கள், பயந்தார். சூழ்நிலை நமக்கு பயத்தை கொண்டு வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுதுதான் மீட்கப்பட்டவர்களாக அங்கே எகிப்தை விட்டு புறப்பட்டு அங்கே சிக்கல் இருந்திருப்பதாய் நின்று கொண்டிருக்கிறார். திரும்பி பார்க்கிறார்கள், பார்வோனும் எகிப்தியரும் அவர்களை பின்தொடர்ந்து வருகிறதை அவர்கள் பார்த்தார். கர்த்தர்தான் விதமாய் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பார்க்கிறோம், நாம் போய் அவர்களை என்ன செய்வோம், திருப்பி கொண்டு வருவோம் என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ள வந்து இப்பொழுது அவர்களை தொடர்ந்து வருகிறார். தொடர்ந்து வந்த வேளையில திரும்பி பார்த்த போது அவர்களுக்குள்ள ஒரு பயம் வந்துவிட்டது. எகிப்தியர் வருகிறார், பார்வோன் தன் ரதங்களோடு வந்து கொண்டிருக்கிறார். ரெண்டு பக்கமும் மலைகள் சூழ்ந்த ஒரு இடம் அது. முன்னே சிங்கடல், பின்னே பார்வோனுடைய சேனை. செய்வது அறியாதபடிக்கு திகைத்து நின்று அவர்கள் எல்லாரும் பயத்தினால் நடுங்கி கொண்டிருக்கிறார். கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நன்றாய் கவனிப்போம். சூழ்நிலைகள் நமக்கு பயத்தை கொண்டு வருகிறது. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னென்ன, நாம் அறியாதபடிக்கு நாம் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? முதலாவது முறுமுறுப்பு நமக்குள்ளே வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். வசனத்தை பாருங்கள், 11 வசனம். மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேதப்புள்கள் இல்லை என்றால் மனாந்திரத்தில் சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எகிப்திலிருந்து புறப்படப்படினதால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் மனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கிறோம். எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் எவ்வளவு பெரிய பொறுப்பு காணப்படுகிறது. வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் கொடுமையாய் வேலை வாங்கப்பட்டார். அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் ஒடுக்கினார்கள் என்று வேதம் சொல்லும். ஒடுக்கப்பட்ட நிலமிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவர்கள் பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு இப்பொழுது விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஆனால் இப்பொழுது அவர்கள் சொல்லுகிற காரியம், எகிப்திலே கல்லறை தோட்டம் இல்லை என்றால் எங்களை இந்த வனாந்திரத்துக்கு என்ன செய்தி கொண்டு வந்தீர். நாங்கள் எகிப்திலே நன்றாய் வேலை செய்து கொண்டிருந்தோமே, ஏன் எங்களை இப்படி அழைத்து கொண்டு வந்தீர்? வனாந்திரத்தில் சாகிறது பார்க்கிறோம், எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு எப்படிப்பட்டது நலமானது. கடந்த காலத்தில் கொடுமையை சிந்திக்காதபடிக்கு ஏதோ லேசா இருந்தது போல யோசித்து அவர்கள் சொல்லுகிற காரியம் ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்னைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கு காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் என்ன செய்வீர்கள்? சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னார். வசனத்தில் நாம் நன்றாய் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள், இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை என்ன செய்யுங்கள் பாருங்கள். தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு பார்க்கிற எகிப்தரை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டீர்கள், பார்க்க மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார், யுத்தம் பண்ணுவார். சும்மா இருப்பீர்கள். வார்த்தை நான் சொல்லிவிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். கர்த்தர் செய்த காரியம் என்ன? கர்த்தர் சொல்லும் போது விதமாய் சொல்கிறார். 16 வசனத்தில், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை என்ன செய், விளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே என்ன செய்வார்கள், நடந்து போவார்கள். கர்த்தர் புதிய பாதையை
பதிலாய் அதனை போல எல்லாரும் அக்கறை கொண்டார்கள். ஒன்றை நன்றாய் அறிய வேண்டும். சூழ்நிலைகளை கண்டு நம் பயப்பட வேண்டிய அவசியம். சூழ்நிலைகளை நமக்கு சாதகப்படுத்தி கொடுக்க நாம் ஆராதிக்கிற கர்த்தர் உள்ளவராய் எவ்வளவு கடினமான சூழ்நிலையாய் இருந்தாலும் அவரால் நமக்கு நேர்த்தியாய் மாற்றி கொடுக்க முடியாத ஒரு காரியம் இல்லை என்பதை அறியவேண்டும். ஆகினால் சூழ்நிலையை கண்டு நாம் பயப்பட வேண்டாம். இரண்டாவது காரியம் புஸ்தகம் 17:16 11 வசனத்தை வாசிப்போம். 17:11 இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பயத்துடைய காரியம் என்னது என்று நாம் பார்ப்போம். சவுல் ராஜாவாய் அரியணையிலே காணப்படுகிறான். பெலிஸ்தர்களுக்கு விரோதமாய் வந்திருக்கிறார்கள். அவர்களிலே தலைவனாய் கோலியாத் நின்று கொண்டு உங்களில் ஒருவனை அனுப்புங்கள், நான் என்னோடு யுத்தம் பண்ணுங்கள் என்று பல வார்த்தைகளை சொல்கிறாய். வசனத்தில் வாசிக்கிறோம் பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் என்ன செய்தார்கள், பயப்பட்டார். சூழ்நிலை நமக்கு பயத்தை கொண்டு வருகிறது. இரண்டாவது காரியம் மனுஷனுடைய வார்த்தைகள் நமக்கு கலக்கத்தையும் பயத்தையும் கொண்டு வருகிறது. பலரும் பலவிதமாய் நம்மை குறித்து பேசுகிறார்கள். சபிக்கிறவர்கள் உண்டு, தூஷிக்கிறவர்கள் உண்டு, அவமானப்படுத்துவர்கள் உண்டு, பொய்யாய் நம் மேல் காரியங்களை குறைக்கிறவர்கள் உண்டு. பல வார்த்தைகள் இருதயத்தை பட்டயம் குத்துவது போல குத்துகிறவர்கள் உண்டு. இவருடைய விதமாய் வார்த்தைகளினாலே காயப்படுத்தி நம்மை பயத்துக்குள்ளாக்கும் மனுஷர்கள் எத்தனையோ உண்டு. ஒரு சகோதரி பார்த்து ஒரு சகோதரி விதமாய் சொன்னார், நான் உன் கை கால்களை உடைத்துக் கொள்வேன் பார் என்று 5 நாட்கள் சொன்ன மறு வினாடியே அவள் தடவி தெரிகிறவளாய் ஓலம்
நீதானே செய்தாய். ஆம் என்று அது ஒத்துக்கொண்ட போது அதற்கு பிறகு அந்த சகோதரிக்காய் மகளுக்காய் துடித்தார், சுகம் பெற்றார். இவளுக்கு சொன்னார், இயேசுவின் நாமத்தில் கண்கள் திறக்கப்படட்டும் என்று சொன்னார். திறந்து பாருங்கள், நான் ஏன் இதை சொல்லுகிறேன், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர் என்பதை மறந்து தேவன் எந்த மனுஷனோ வார்த்தையும் என செய்கிறவர், பொய்யாய் முகப்படுகிறவர். கோலியாத்துடைய வார்த்தை பெரிதாய் இருக்கிறார், அவன் தோற்றத்திற்கு ஒத்ததாய் காணப்படலாம், ஆனால் தேவன் அதை ஒன்றுமில்லாமல் செய்ய அவராலே மாத்திரமே. ஆயினும் வார்த்தைகளுக்கு நித்த நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. அங்கே தாவீது சொல்கிறார் பாரு, 32 வசனத்தை பாருங்கள். 32 வசனம், தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவருடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உன்னுடைய அடியானாகி நான் போய் இந்த பெலிஸ்தரோடே ஒருவனும் கலங்க வேண்டியதில்லை. கர்த்தர் நம்மை பார்த்தது தான் சொல்லுங்கள், இருதயம் கலங்காமல் பயப்படாமல் வார்த்தை குறித்து சோர்ந்து முடிவு என்ன ஆயிற்று. வசனத்தை பார்க்கிறோம், 50 வசனத்துல பாருங்கள், 50 வசனம், இவ்விதமாய் தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தரை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொண்டு கொண்டு முடிவு துன்மார்க்கனுடைய முடிவோடு பயங்கரமாக ஆகையால் வார்த்தைகளை நிமித்தம் பயப்படுற. 3 காரியம், மத்தியெழுத சுவிசேஷம் 14:6 22 வசனத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு 14, இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தம் முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துதிப்படி துரிதப்படுத்தினார். அனுப்பிவிட்ட பின்பு நடந்து வந்த போது அவரை அறியாதபடிக்கு அவர்கள் சொல்கிறார்கள் ஆவேசம் என்று சொல்லி. ஆனால்
படகிலே ஏறின உடனே காற்று நெசிந்தது. அவன் அவர்கள் கருதப்பட்டது. யார் அவர்கள்? இயேசு, பேதுரு, ரெண்டு பேரும் கடல் மீது கடல் நடந்து வந்தார்கள். படகிலே ஏறினார்கள். அமைதல் உண்டாயிற்று. இயேசு இல்லாத ஒரு படகு, அமைதலற்று ஒரு படகாய், பயத்தினால் நிறைந்த படகாய். ஆனால் இயேசு வந்த பிறகு அமைதலும் சமாதானம் உண்டாயிற்று. நாளில் நான் புரிஞ்சுகிறேன், கண்ட காட்சிகளுக்கு நிமித்தம் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு நம்மோடு உதவி செய்தார், நமக்கு உதவி செய்ய போதுமானதாக இருந்தார். நாலாவது காரியம் நான் புரிஞ்சுகிறேன், அங்கே லூக்காவின் சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும். நம் வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் செய்தார்கள். இந்த பயம் தேவ மகிமையினால் வந்த ஒரு பயமாக கர்த்தருடைய மகிமை அவர்களை சூழ இறங்கிற்று. வாசிக்கும், மேய்ப்பர்கள் நடுராத்திரியில ராத்திரி வேளையிலே தங்கள் மந்தையில் சென்றார்கள். காத்து கொண்டிருக்கிற வழியிலே தூதர்கள் அவர்களுக்கு வந்து நிற்கிறார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சூழ என்ன செய்தது? ராசித்தது. அவர்கள் அதை கண்டு என்ன செய்தார்கள்? தேவ மகிமை நிமித்தம் பயந்து நடுங்கும் தெய்வீக பயம். ஆனால் ஒன்று, இந்த தெய்வீக பயத்திற்கு நடுவிலை ஒரு சத்தம் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு என்ன செய்கிறேன், அறிவிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்தியன் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் மகிமை நடுவிலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. அந்த சத்தம் சொல்கிறது, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகருக்காக மோசே ஆடுகளை வைத்துக் கொண்டு வந்த போது, முற்றடி எரிகிறதை கண்டு சமீபித்து வந்த போது, முற்றடியின் நடுவிலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. மோசே, மோசே என்று அழைப்பு. மோசே அந்த முற்றடியை கண்டு வெந்து போகாது இருக்கிறதை பார்த்து அவன் பயந்து நிற்கிறவனாய் காணப்பட்டான். தேவ மகிமையை காண்பது பயம் நமக்கு ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? வசனத்தில் வாசிக்கும், இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்ன செய்கிறார், நமக்கு ஒரு நல்ல செய்தி. அடுத்து வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, 18வது வசனம், மேய்ப்பர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து என்ன செய்தார்கள். பாருங்கள், மகிமை ஒரு ஆச்சரியத்தை காலையில் தெய்வீக பயம் நம்மோடு பேசி நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிறது. ஆச்சரியப்பட வேண்டும். 5வது முடிவாய் சொல்லி முதலாம் அப்பொழுது நான், கர்த்தராய் ஆண்டவரே, இதோ நான் பேச அறிய சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன் அனுப்புற எல்லாரிடத்தில் நீ போய் நான் கட்டளையிடுகிற எல்லாம் நீ பேசுவாயா? அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நீ காப்புப்படிக்கு நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி நம்முடைய கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ
நான் ஐந்தாவது வசனத்துல நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் உன்னை கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் செய்திருக்கிறேன் சொல்கிறார். நான் சிறு பிள்ளையாயிருந்து பேச என செய்தவன் தகுதியற்றவனை நான் பேச அறியேன் பேச தெரியாது. அவன் தன்னுடைய தகுதியை பார்த்து சொல்கிறான். தன்னுடைய தகுதி என்னது? நான் சிறு பிள்ளை என்று அவன் சொல்கிறான். ஆனால் கர்த்தரோ அவனை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை ஜாதிகளுக்கு யாராய் வைத்திருக்கிறேன், தீர்க்கதரிசியாய் வைத்திருக்கிறேன். என்னுடைய பார்வையிலே நீ பெரியவர், ஆனால் நீயோ உன்னை குறித்து சொல்கிறாய் நான் சின்னவன் என்று சொல்லி சிறியவனுக்கு அறிவிக்கிறார். ஆகையால் நீ என்ன செய்யாதே, பயப்படாத, சிறியவர் என்று சொல்லாதே. உன் வாயிலே என் வார்த்தைகளை என்ன செய்திருக்கிறேன், அறி வைத்திருக்கிறேன். நீ போய் சொல்லு. காலை வழியில அநேக சமயத்தில் நாம் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே தகுதி இல்லைப்பா, இந்த ஊழியத்தை செய்யறது தகுதி இல்லை, நான் அவர்களோடு போய் பேசுவதற்கு எனக்கு படிப்பு இல்லை, ஞானம் இல்லை, அறிவில்லை. நம்மை குறித்தே நாம் தாழ்வாய் நினைத்து பயந்து கொண்டிருக்கிறோம் மனுஷனை சந்திப்பதற்கு. ஆனால் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை பார்த்து கற்று சொல்கிறார், நான் தாயின் கற்பத்திலே உன்னை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தி உன்னை ஜாதிகளுக்கு யாராய் வைத்திருக்கிறேன். தீர்க்கதரிசியாய் என்னுடைய நிலை அல்லது என்னுடைய வேலை உன்னை பெரியவனாய் மாற்றி வைத்திருக்கிறேன். ஆனால் நீயோ உன்னை குறித்து என்ன செய்கிறாய், தாழ்வாய் நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஒன்றை அறிந்து கொள், உன் வாயிலே என் வார்த்தைகள் என்ன செய்கிறது, நீ என்ன சொல்வாயோ அது என்ன செய்யும், நடக்கும். வசனத்தை பார்க்க, பத்தாவது வசனத்தை, பார் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராட்சிகளின் மேலும் என்ன செய்வேன், ஏற்படுத்தி இருப்பேன். நீ பயப்பட வேண்டாம். கடைசியாய் அங்கே எரேமியாவும் ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். 19 வசனத்தை பாருங்கள், அவர் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனால் உன் என்ன செய்ய மாட்டார், மேற்கொள்ள மாட்டார். ரட்சிக்கும்படிக்கு நான் முன்னுடனே கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். முதலதிகாரத்தில் வாசித்தா மறுபடியும் இந்த வசனம் வரும், நான் முன்னுடனே கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன் என்கிற வார்த்தை. தேவச்சனமே, நம்முடைய தகுதியை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நம்முடைய தகுதியை பார்ப்போமானால் தேவன் நம்மை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறதே அறியாமல் போகும். தேவன் நம்மை ஒரு மேன்மையான நிலையிலே வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகிறார். நான் ஒருவேளை உலக பிரகாரமாய் சாதாரணமானவர்களாய் இருக்கலாம், ஆனால் தேவன் நம்மை கொண்டு செய்ய போகிற காரியமோ பெரியது என்பதை மறந்து போகிறது. என்றால் நம்மை குறித்த ஒரு நோக்கம் மேலானது. நாம் நம்மை குறித்து தாழ்மையா யோசித்துக் கொண்டிருக்கிறோம், இது என்னாலே கூடுமா, என்னை கொண்டு நடக்குமா, இவைகள் என்னாலே செய்ய முடியுமா என்பதைத்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நம்மை கொண்டு செய்ய வைக்கிறவர் செய்து முடிப்பார் என்பது யாதொரு சந்தேகம். மோசேயை பார்த்து கற்று சொன்ன வார்த்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கும்படியாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34 10 வசனத்தை வாசித்து யாத்திரா 34:10 அதற்கு அவர், இதோ ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாரிடத்திலும் உண்டாக செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் யாவரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். நான் உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் எப்படி இருக்கோ பயங்கரமாயிருக்கும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நன்றாய் மறுபடியும் வாசித்து பாருங்கள், உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் யாவரும் எதை
செய்கையை காண்பார்கள். ஏன்? கர்த்தர் உங்கள் மூலமாய் கிரியை செய்ய வந்தவராய் உங்களை கொண்டுதான் செய்ய முடியும். கர்த்தருக்கு எத்தனையோ எளியாக்கள் தெரிந்தெடுக்க முடியும், ஆனால் கர்த்தருக்கு அந்த எளியாத்தான் திஸ்பியனா எளியாதான் தேவை. எத்தனையோ யோனாக்கள் உண்டு, ஆனால் கர்த்தர் அந்த குறிப்பிட்ட யோனாவை மாத்திரம்தான் தெரியும். அருமையான தேவசனமே, தேவன் தெரிந்தெடுக்கப்பட்டவருடைய பட்டியலிலே நீங்கள் தான் தகுதி உள்ளவர்கள். உங்களுடைய தகுதியை நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம். கர்த்தர் உங்களை கொண்டுதான் கிரியை செய்ய போதுமான. இந்த காலை வழியில் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வசனத்தில் எழுதப்பட்ட வார்த்தை 34:10 ராத்திராவது உன்னோடு இருக்கிற ஜனங்கள் யாவரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். மனுஷனுடைய செய்கையல்ல, உன்னுடைய செய்கையல்ல, கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் எப்படி இருக்கும்? பயங்கரமாயிருக்கும். 8th மாதத்துல நான் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, பயப்படாதே. எந்த சூழ்நிலையை கட்டும் வார்த்தைகளுக்கு நிமித்தம் அல்லது கர்த்தருடைய மகிமையை கட்டும் அல்லது தகுதியற்ற நிலைமையை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்காக கிரியை செய்ய போதுமானது. உங்களோடு கூட இருக்கிற கர்த்தரே மகிமை மற்ற ஜனங்கள் காண்பார். கர்த்தரே நீ செய்ய போதுமானதாயிருக்கிறேன். நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமையே ஆராதனை முடித்து எல்லாரும் வெளியே நின்று கொள்ளுங்கள். தாயாரோடு பேசுகிறேன். டீச்சராக இருக்கிறவர்கள் தாயார் மயிலாத்தார் என்று சொல்லியாக ஒவ்வொரு நாளும் காலையில் 5 எழுந்து எனக்கு தெரிந்தபடிக்கு இயேசுவே இயேசுவே கதறி கத்தமையாகவே உங்களோடு இருந்து இயேசுவே போதுமானதாய். யாருக்கு தெரியாது, எனக்கே தெரியாது நம்ம அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தார்கள். ஆனால் கத்தருக்கு இயேசுவே போதுமான சொந்த சாட்சி. என் ஊராருக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் குளித்துதான் நடத்திருக்கிறேன். நீ நிமிர்ந்து நடக்கப்பட்டு இருக்கிற கத்தரால் ஆகாத காரியம் பேசுகிறோம்.